நம்ம சாதாரணமாக தீப்பெட்டிக்குள்ளே வச்சு விளையாடின பொன்வண்டு காட்டுத்தீயை ஈஸியாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வந்துடுமா. என்னடா இவனா இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறான் அப்படின்னு கேட்டால், இது மட்டும் இல்லை, பொன்வண்டு ஒரு இடத்துல இருக்கிறத வச்சு அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத அசால்ட்டாக சொல்லிடலாம். அப்புறம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பொன்வண்டுனால சில கலரையெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்திருக்கு, ஆனால் இப்போது அந்த பொன்வண்டுனால அந்த கலரையெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி நம்ம ஆளுங்க இதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? அந்த பொன்வண்டுனால என்ன பயன்? இந்த பொன்வண்டு எப்படி காட்டுத்தீயெல்லாம் கண்டுபிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான சின்ன வயசில் நம்ம வச்சு விளையாடின பொன்வண்டு பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொன்வண்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அது 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்க காட்டுத்தீயை உணர்ந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதில் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் பொன்வண்டு காட்டுத்தீயை மட்டும் இல்லை அதிகமாக எரியிற பகுதியும் கண்டுபிடிச்சி வந்திருக்கு. இது எதனால் இப்படி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி அந்த காட்டுத்தீயை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பொன்வண்டோட ரெக்கைக்கு கீழே ஒரு தோல் மாதிரியான அமைப்பு இருக்கும், அதை நம்ம கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, காட்டுத்தீ ஒரு இடத்துல பரவிடுச்சு அப்படிங்கும்போது அது விசிபிள் லைட் அப்படிங்கிற அலைநிலத்தில் தான் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கே தெரியும். ஆனால் அந்த லைட் அந்த இடத்துலேருந்து பயணிக்கிறப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாத அலைநீளமாக மாறும். அந்த அலைநீளம் தான் இன்ஃப்ராரெட் அலைநீளம். இந்த பொன்வண்டோட உடம்பில் இந்த இன்ஃப்ராரெட் அலைநீளத்தை சென்ஸ் பண்ணுற மாதிரியான இன்ஃப்ராரெட் ரிசெப்டர் அதோட உடம்புல இருக்கும். அது 3 மைக்ரோமீட்டர் அலைநீளத்தில் இருக்க இன்ஃப்ராரெட்டை கூட கண்டுபிடிச்சி உள்ளே எடுத்துக்கும். அதன் மூலியமாக அந்த கியூட்டிக்கல் விரிவடையும். அதை வச்சு தான் காட்டுத்தீ எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு பொன்வண்டு வந்து சேருது. அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியாவில் ஆயில் டேங்க் தீப்பற்றி பெரிய அளவில் எரியிறப்போ பொன்வண்டு 130 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அதை கண்டுபிடிச்சி அங்கே வந்து சேர்ந்துருக்கு. தீயை கண்டுபிடிச்சி வருது சரி, ஆனால் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தா, இந்த பொன்வண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எரிஞ்ச மரத்தில் தான் முட்டையிட்டு வாழும். அதனால தான் தீ அதிகமாக இருக்கிற இடத்த சென்ஸ் பண்ணி ஒருவேளை அது காட்டுத்தீயாக இருக்குமோ அப்படின்னா அந்த இடத்துக்கெல்லாம் வந்து சேருது. இது எல்லாமே அமெரிக்காவில் அதிக அளவில் இருக்க மெலனோஃபிலா அப்படிங்கிற ஒரு வகை பொன்வண்டு தான் பண்ணும். நம்ம ஊரில் இருக்க ஸ்டெர்னோசெரா அப்படிங்கிற இந்தியன் பீட்டில் இதை பண்ணாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல இருக்க ஒவ்வொரு பொன்வண்டுமே ப்ரூபெஸ்டிடே அப்படிங்கிற ஃபேமிலி கீழே தான் வரும். இப்போது நீங்கள் சாதாரணமாக எந்த பொன்வண்டை எடுத்துக்கிட்டாலுமே அதில் பெண்வண்டை விட ஆண் வண்டு தான் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா பெண்வண்டை ஈர்க்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இனச்சேர்க்கை நடக்கும். அதுக்கப்புறம் பெண்வண்டு 20-30 முட்டை வரைக்கும் போடும். இந்த பெண்வண்டு முட்டை போடுறதுக்கு இடத்த தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு வகையை பொறுத்து மாறும். முக்கியமாக இந்த இலை தலை செடிகள் மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அது தேர்ந்தெடுத்திருக்கும். எதுக்காக அப்படின்னா, இது எல்லாம் தான் பொன்வண்டுக்கு ஒரு உணவாக இருக்குது. இப்படி முட்டை போட்டு பொறிஞ்ச அப்புறம் அது இளறி பருவத்தில் இருக்கும். அந்த இளறி பருவத்தில் இருக்கும்போது வாய் பெருசாக அங்கே இருக்க உணவையே சாப்பிட்டுட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்கும். அப்போது மோல்ட்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணும். மோல்ட்டிங் அப்படின்னா என்னென்னா, அதோட எக்ஸோஸ்கெலட்டன் சொல்லப்போற மேல் தோலை கலட்டி விட்டுட்டு கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 7-10 டைம் வரைக்கும் இந்த இளறி பருவத்தில் இருக்க பொன்வண்டு மோல்ட்டிங்கை செய்யும். இந்த இளறி பருவத்துக்கு அப்புறம் பியூப்பான அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இந்த ஸ்டேஜில் அதிகமாக சாப்பிடாமல் கொஞ்சம் செயலற்றதாக இருக்கும், ஆனால் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் முழுசாக டெவலப் ஆன வண்டு கலர் கலராக டெவலப் ஆகி ரெக்கையெல்லாம் முளைச்சி மேல் தோல் கடினமாக இருக்கும். இப்படி மின்ற மாதிரியான கலர் எல்லாம் இருக்கிறனால தான் இதை நம்ம பொன்வண்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த பொன்வண்டு நமக்கு என்ன நல்லது பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நேரடியாக நமக்கு எந்த நல்லது பண்ணலைனாலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. அதில் முதலாவது விஷயம் டீகம்போசிஷன். அதாவது இந்த பொன்வண்டு ஒரு இடத்துல இருக்குது இல்லையா, அதில் இலைத்தலை மரங்கள் எல்லாம் சாப்பிட்டு கழிவாக ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த கழிவு அதிக சத்து நிறைஞ்சதாக மண்ணுக்கே கிடைக்கிறனால அந்த இடம் ரொம்ப சத்து நிறைஞ்ச இடமா இருக்குது. அதுக்கப்புறம் ஹேபிட்டேட் ரீக்ரியேஷன், அதாவது வாழ்விட உருவாக்கம். இப்போது அந்த பொன்வண்டு இருக்கிற இடத்த துளை போட்டு இருக்கனால அங்கே பல நுண்ணுயிர்கள் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, பாக்டீரியா ஃபங்கஸ் மாதிரியானதெல்லாம் அந்த துளை போட்ட இடத்துல வந்து வாழ்விடத்தை உருவாக்குது. அடுத்ததான் இந்த பொன்வண்டு எல்லாமே மரம் சார்ந்து இருக்கனால அங்கே இருக்க பறவைகள் விலங்குகள் ஊர்வனன்னு சொல்லப்போற ரெப்டைல்கெல்லாம் இந்த பொன்வண்டு ஒரு உணவாக இருக்குது. அதுக்கப்புறம் இது செடிகளில் போய் உட்காரனால அந்த செடிகளுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கவும் செடிகளுக்குள்ளே இனச்சேர்க்கை நடக்கவும் இந்த பொன்வண்டு பெரிய உதவியாக இருக்குது. கடைசியாக இந்த பொன்வண்டு இருக்க இடம் அதிக சத்து நிறைஞ்ச இடமாகவும் அங்கே நுண்கிருமிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பொன்வண்டை இண்டிகேட்டர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொன்வண்டு பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பொன்வண்டுனால ப்ளூ கலர் மாதிரியான கலரையெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்திருக்கு. அதனால் இந்த பொன்வண்டெல்லாம் இரவு நேர பூச்சிகளாகவும் லைட் கம்மியாக இருக்கிற இடத்துல வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் போக போக வளர்ச்சிகள் ஆக ஆக இந்த பொன்வண்டுனால ஆரஞ்சு யூவி லைட் மாதிரியான கலரையெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு.
இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் இந்த பொன்வண்டை லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால அதோடய ஜீனை எடுத்து ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு ஈ வகையில் பொருத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் தான் தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு தலைமுறைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஜீனை டியூப்ளிகேட் பண்ணி கலரை பார்க்கக்கூடிய பண்பை இந்த பொன்வண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பொன்வண்டு ஆரஞ்சு நீலம் மாதிரியான கலரையெல்லாம் பார்க்கறக்கான தன்மையும் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட கலரை மட்டும் பார்க்கக்கூடிய திறன் இருக்க மரபணுவை கண்டுபிடிச்சி அதை வச்சு பூச்சிகளையும் மகரந்த செயற்கைக்கு வர பூச்சிகளையும் எப்படி மேனேஜ் பண்ணி பயிர் சாகுபடியை மேம்படுத்துறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தான் இப்போ இருக்கும் அப்படின்னு இந்த பொன்வண்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க ஷார்கி சொல்கிறாரு. நம்ம இந்த பொன்வண்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறப்பே பொன்வண்டு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை இது அழியிற நிலைமைக்கு போயிருச்சா அப்படின்னு பார்த்தப்போ அதுக்கான ஆதாரமும் எங்கேயும் இல்லை. நீங்கள் இப்போல்லாம் இந்த பொன்வண்டை சர்வசாதாரணமாக பார்க்குறீங்களா? இல்லைப்பா, நான் முன்னாடி தான் பார்த்துருக்கேன், முன்னாடி தான் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி 16 வருஷம் தனிமைப்படுத்தி வச்சுருந்த ஒரு முதலை ஆண் துணையே இல்லாமல் கருவுற்று 14 முட்டைகளை போட்டிருக்கு. அதில் ஒரு முட்டை முழுசாக உருவாயிருக்கு. அந்த முட்டையில் இருக்க ஜீனையும் அம்மாவோட ஜீனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது 99.9% ஒத்து போயிருக்கு. இது எப்படி நடந்துச்சு, பார்த்தனோஜெனசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பார்த்துருங்க.